அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கங்கள். சீனி ஏலக்காய், ஏலக்காய் நாங்கள் சீனிக்கில் விட்டு அடிச்சு வச்சுக்கோங்க. வேண்டாம் கொஞ்சம் ஏலக்காய்ன்ற மிக்சியில் அடிபடாதுன்றபடியா கஜு, கலரிங், நெய், எண்ணெய், தண்ணி அப்படி மாவை நாங்கள் ஒரு ஃப்ளச் எடுத்தோம். அரை கப் சோளம் மாவுக்கு ஒரு கப் தண்ணி, ஒரு கப் சீனிக்கு ஒரு அரை கப் காரம், தண்ணி பானியா வருமா, சோடமா பால் இப்படி வருமென்னே கேளு, நல்லா இருக்கு. சீனி கரைஞ்சு அப்புறமா சீனி கரைஞ்சு கொண்டு வந்தது பால் வரும் பார்க்கறதுக்கு வெயில் இருக்கு. நாங்கள் இனிமேல் இந்த கலரிங் நாங்கள் மஞ்சள் கலரிங் சேர்க்கணும். நல்லா கரைஞ்சு வாங்கணும். இனிமேல் இந்த சோளமாக நாங்கள் கரைஞ்சி வச்சதே இந்த உடம்பு சேர்ப்போம். கடைசியில் என்ன மாதிரி வரும்? சுவீட்டாக தான் பெறும். கொஞ்சம் ஏலக்காய் சீனி போட்டு அடிச்சா இந்த ஏலக்காய் கொஞ்சம் கைவிடாம கிண்டி கொண்டே இருப்பேன். இந்த சர்வத்தில் தான் நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஏற்றிருக்கோம். என்ன செய்கிறது? இது சேர்ந்து அப்படி கிண்டி எடுக்கணும். அவன் கட்டியோடைய லவுட்டி இப்படி தெரிஞ்சு ஓடும். சொன்னதான் அவையில கும்பலாங்க இதில் தான் வேணும். மஸ்க் இல்லை, இதில் இது மஸ்க் இல்லை. அப்போ மைதா இதில் அது என்ன வாயில் காலம் வச்சு மைதா வந்து இதில் வடிவ வாய் விடாமல் கிண்டி எடுக்கும். வா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சமைக்க தெரிஞ்சு அப்படி தான் சரியாக கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. நல்ல சமையல பழக சொல்லி ரொம்ப தான் பழகுறோம். பழகிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு வந்ததுன்னு இல்லை தானே. ஆனால் இரவு வசதிதாரர்கள் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கிறது. இதை செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. பிள்ளைங்க சொன்னால் கிண்டுபட்ட மாதிரி கூட இருக்குது அந்த அல்வா. ஆனால் இன்னும் கிண்டுபடுவோம். அது நார்மலாக ஒரு 20 நிமிஷம் வந்தாங்க. நாங்கள் நல்லபடியாக கிண்டி எடுப்போம்.
அப்போ தான் நாங்கள் தாரை விட்டு அப்புறம் விட்டு சுகமாக இருக்கும். நான் வெயிலில் போட்டு கட்டியில் விட்டாங்க வேற வேணும் எண்ணெய் பிரிஞ்சு வேறும் வதக்கிறீர்கள். சரி ஆறின அப்புறம் நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அல்வா நல்ல வடிவாக ஆறிட்டுது. இனிமேல் நாங்கள் இதை வெயில கவுண்ட்டு போட்டு வெட்டுவோம். பார்த்தீங்களா டக்குன்னு கவுண்ட்டு விழுந்துட்டு இனிமேல் நாங்கள் கட் பண்ணுவோம். நீங்கள் வடிவாக எடுத்து சரி நான் கட் பண்ணுங்க பார்ப்போம். கட் பண்ணுவோம். கட் பண்ணுவோம். கம்சிக்கிறது உண்டு. சரி இப்ப முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டு வட்டி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு துண்டு வட்டி எடுத்தாச்சு. முதலாவது சாப்பிட்டு பார்ப்போம். அங்கே பார்ப்போம். அப்படி நக்கண்டு வந்துட்டு பார்த்தீங்களோ நல்லா கிடக்குது. இதே மாதிரியே செய்து வரங்க சொல்லுங்க. சூளமா இருந்தா காணும். 10 நிமிஷத்துக்கு ரெடி பண்ணலாம். நெய்யில் விட்டுருக்கிறோம்.
இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் உண்மையிலேயே நீங்களும் கூட வீட்டில் செய்து பார்த்துட்டு இதுண்டு இப்போ நாங்கள் போடுற இந்த பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கோ. மற்ற எதுவாக பற்றி எதுவும் சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லது கெட்டது ஒன்றுன்றாலும் சொல்லுங்க, பரவாயில்லை. நாங்கள் தங்கக்கூடிய சக்தி எங்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்களா? எனது பார்க்குறோம் நீங்கள் அதனடியாக தான் சொல்கிற, நீங்கள் சொல்லுங்கள் என்ற நான் நீங்கள் சொல்லியிருக்க நாங்கள் திருந்தி கொள்வோம். ஏன் அப்படி தானே? அப்படியே தான். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.